ஐமாஸ் லைட் வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். 300 வாட்ஸ் இருக்குது, IP65 சேர்ந்துருக்குது. இது வந்து இப்போ என்னங்கிறது வந்து நம்ம கழட்டி பார்க்கலாம். சரியா? ஓகே. வந்துருச்சு. இது எல்இடி லம்ப் வந்துட்டு உங்களுக்கு 600 பல்பு இருக்குது. 600 பல்பு, 6 டிரைவர் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 டிரைவர் இருக்குது இதில். இப்போ இதில் என்ன ஃபால்ட்டுன்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? பல்ப்ஸ் ஆர் ஓகே. LEDs are okay, but these drivers are fault. Waterproof driver, these are faults. No output from this drivers. This is 24 to 35 volt and 50 watts output driver, waterproof driver this one. But output here, but bulbs are okay. Next, change this drivers or repair it. இதில் வந்துட்டு 35 வாட்ஸு 24 லிருந்து 35 வோல்ட் வரைக்கும் உள்ள டிரைவர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 டிரைவர் இருக்குது. இந்த 6 டிரைவருமே வந்துட்டு வேலை செய்யலை, அவுட்புட் எதுவுமே வரல. ஆனால் பல்பு எல்லாம் நல்லாயிருக்கு. பல்பு இப்போ செக் பண்ணி பார்த்ததில் நல்லா இருந்தது. இந்த 6 டிரைவருமே வந்து இப்போ ஃபால்ட் ஆகி போச்சு. இப்போ இந்த 6 டிரைவரையும் நம்ம மாற்றணும். ஒரு டிரைவரோட ரேட் வந்து 2000 சில்லறை ரூபா வரும். 2000 ரூபா வரும், ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டிரைவராக இருக்கிறதுனால 2000 சில்லறை ரூபா வரும். நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து பார்ட்டியை கேட்டுட்டு தான் நம்ம இதை ரெடி பண்ணணும். சரிங்களா? மற்ற பிரகாரம் அதில் வந்துட்டு சர்வீஸ் பண்ணி போடலாம். சர்வீஸ் பண்ணி போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம
உள்ள காம்போனன்ட்ஸ்லாம் மாற்றணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங் மெத்தட் இது. இது ஃபுல்லாகவே வந்து இன்சுலேட்டட், இது வந்து சிலிக்கான் மோல்டாக போட்டுருக்கனால தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்டு தான் செய்யணும். அது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் பெண்டிங். ஓகே, அடுத்து பார்க்கலாம்.